வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர், ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைய காணொளியில் நமது நேஷனல் ஆந்தம் இருக்குது இல்லையா, நாட்டுப்பண், அதனுடைய தமிழ் பொருள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நமது நேஷனல் ஆந்தம் ஜனகணமன வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் என்பவரால் இயற்றப்பட்டது. இது 52 நொடிகளிலே இது பாடப்பட வேண்டும். இதனுடைய கால அளவு, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய இந்த பாடலில் 5 பத்திகள் உள்ளது. நாம் பாடக்கூடிய இந்த பத்தி, முதல் பத்தி மட்டும் நாம் நமது நாட்டுப்பண்ணாக நாம் பாடுகிறோம். இது 1911 முதன் முதலில் காங்கிரஸ் மாநாட்டில் இது வரவேற்பு பாடலாக இது பாடப்பட்டது. இந்த பாடலுக்கு 1918 ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கசின் என்பவரும் அவருடைய துணைவியாரும் இந்த பாடலுக்கு இசையமைத்து கொடுத்தார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த பாடல் நமது நாட்டு பண்ணாக வைப்பது என்பதற்கு 3 பாடல்கள் அவ்வப்பொழுது கருத்தில் இருந்தது. ஒன்று ஜாரே ஜஹான் சே அச்சா என்று சொல்லக்கூடிய உருது பாடல், இன்னொன்று வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள அந்த பாடல், மூணாவது வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதி இந்த பாடல். பல கலந்துரையாடலுக்கு பிறகு, பல கூட்டங்களில் முடிவு செய்த பிறகு, எந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஏகமனதாக இந்த ஜனகணமன என்று சொல்லக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் பாடலை தேசிகீதமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தேசிகீதம் பாடலானது, இது ஒரு ஆண்மகனையோ அல்லது பெண்மகளையோ பாட்டுடை தலைவியாக கொண்டு, பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட பாடலாக இது இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு அடியாக நாம் அதுக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். முதல் அடி பாருங்க, ஜனகண மன அதிநாயக ஜயஹே. இதில் வரக்கூடிய சொற்கள் பாருங்கள், ஜன கண மன அதிநாயக ஜெயகே, இத்தனை சொற்கள் இருக்கிறது. இதில் ஜன என்பது மக்கள், மக்களை குறிக்கிறது. கண என்று சொன்னால் மக்களினுடைய தொகுப்பு, கூட்டமாக வாழக்கூடிய மக்கள். மன அப்படின்னா மனம். அதிநாயக அப்படின்னா தலைவனே, தலைவியே அப்படின்னு அர்த்தம். நாயகன், நாயகி, தலைவன், தலைவி, அந்த பொருளில். ஜெயஹே அப்படின்னா வாழ்க, வெற்றி உண்டாகுக அப்படின்னு பொருள். அடுத்த ரெண்டாவது அடியை பாருங்கள், பாரத பாக்கிய விதாதா. இப்போ பாரதன்னா பாரத நாடு, பாரதம். பாக்கிய அப்படின்னா இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறவர். விதாதா அப்படின்னா முடிவு செய்பவர். பாரத பாக்கிய விதாத, பாரதத்தினுடைய தலையெழுத்தை முடிவு செய்பவர் யார்? அந்த நாயகன். அந்த நாயகன் வாழ்க. அப்போ எப்படி மொத்தத்துக்கு பொருள் கொள்ளலாம்? ஜனகண மன அதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா அப்படின்னா என்ன அதுக்கு பொருள் கொண்டுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவை வழிநடத்தி செல்லக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மக்களின் ஒன்றுபட்ட உள்ளங்களை ஆள்பவனே அப்படின்னு பொருள். இது பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, பங்கா, விந்திய, ஹிமாச்சல, யமுனா, கங்கா, உச்சல, ஜலதி, தரங்கா, இவைகள் மட்டும் முன்னாடி பொருள் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நிலப்பரப்புகளை, மாநிலங்களை குறிக்கிறது. பஞ்சாப் சிந்து மாநிலம், அப்போ பாகிஸ்தானோட சேர்ந்த பகுதியாக இருந்தனால் அது சிந்து. குஜராத், மராட்டா, அப்புறம் பாருங்கள் திராவிடம். திராவிடம்னா தென்னிந்திய பகுதி, திராவிட நாடு.
உத்கலை, உத்கலைன்னா ஒரிசா பகுதி இருக்கக்கூடிய வட ஒரிசா பகுதிகளுக்கு உத்கலை அப்படின்னு பேர். பங்கா அப்படின்னா வங்காளம் அப்படின்னு. இப்போ எவ்வளோ இந்த இதெல்லாம் இந்த நாடுகளுடைய பெயர்கள்லாம் குறிக்குது இவ்வளோதான். அடுத்து விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா. இப்போ விந்தியன்னா விந்திய மலை, ஹிமாச்சலன்னா இமயமலை. இப்போ இதெல்லாம் மலைகள் சொல்லிடுச்சு. அடுத்தது யமுனா கங்கா இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள். யமுனா கங்கா. உச்சல அப்படின்னா அசைதல், அசைந்து ஆடுதல். ஜலதி அப்படின்னா கடல். தரங்கா அப்படின்னா அலை, அலை அசைந்தாடக்கூடிய அலைகளை உடைய கடல். உச்சல, ஜலதி, தரங்கா. தரங்கம்பாடின்னு சொல்கிறாங்க பாரு. தரங்கா அப்படின்னா அலை. தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆசிஷமாகே. இல்லை தவ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம், உன்னுடையன்னு அர்த்தம். சுப அப்படின்னா மங்களமான. நாமே நாம், நாம்னா நாமம் திருப்பெயர், நாம் பெயர், உன்னுடைய திருப்பெயர் அப்படின்னு அர்த்தம். ஜாகே அப்படின்னா எழுகின்றன. தவ சுப ஆசிஷ மாங்கே அப்படின்னா உன்னுடைய சுப மங்களகரமான ஆசிஷ மாங்கே. ஆசிஷனா ஆசீர்வாதத்தை வேண்டுகின்றன, மாங்கே அப்படின்னா வேண்டுதல். இது மொத்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, மேலே குறிப்பிட்ட இந்த மாநில பகுதிகள், மேலே குறிப்பிட்ட இந்த நிலப்பரப்புகள், மலைகள், ஆறுகள் எல்லாம் உன்னுடைய திருப்பெயரோடு விழிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய திருப்பெயரை பாடுகின்றன அப்படின்னு பொருள். காஹே தவ ஜெய காதா. காஹே அப்படின்னா பாடுகின்றன, பாட்டு பாடுது. தவ அப்படின்னா உன்னுடைய, ஜெய அப்படின்னா வெற்றி, காதா அப்படின்னா பாடல், உன்னுடைய வெற்றி பாடலை பாடுகின்றன. இப்போ எல்லாம் அந்த மேலே சொன்னது தான், உன்னுடைய திருநாமத்தை சொல்லி விழிக்கின்றன, உன்னுடைய வாழ்த்துதலை வேண்டி நிற்கின்றன, உன்னுடைய வெற்றி பாடலை பாடுகின்றன. எல்லாம் இந்த மேலே சொன்ன நிலப்பரப்புகள், மலைகள், ஆறுகள். ஜனகண மங்கள தாயக ஜயஹே பாரத பாக்கிய விதாதா. இதில் வந்திருக்க சொல் என்ன? ஜனகண மங்கள தாயக ஜயஹே. ஜயகன வெற்றி, தாயக அப்படின்னா தருபவர், வெற்றியை தருபவர். மங்கள, மங்களம்னா உங்களுடைய நல்வாழ்வு. இப்போ இதுக்கு சேர்த்து என்ன பொருள் கொண்டுக்கலாம்? இந்த மக்களுக்கு நல்வாழ்வு தரக்கூடியவர் ஜெயஹே, உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு வாழ்க வாழ்த்து சொல்கிறாங்க. பாரத பாக்கிய விதாதா, இது இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தலைவனே, உனக்கு நீ வாழ்க அப்படின்னு அர்த்தம். ஜெயஹே ஜெயஹே ஜெயஹே, வாழ்க வாழ்க வாழ்க. ஜய 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 ஜயஹே, வாழ்க 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 வாழ்கவே. என்ன நண்பர்களே, நமது நாட்டுப்பண்ணுடைய பொருள் மேலோட்டமாக இது என்ன பொதுவான கருத்தை சொல்கிறது என்பதை புரிந்திருப்பீர்கள். இதற்கு பிறகு இந்த பாடலை பாடும்பொழுது உங்களுக்கு பொருள் உணர்ந்து பாடுவதனாலே ஒரு நல்ல உத்வேகத்தோடு சிறப்பாக இந்த பாடலை நாம் பாட முடியும், நமது சாரணர்களும் பாட முடியும். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.